அத்தியாயம் 33. மரத்தில் ஒரு மங்கை. கோட்டை தளபதியின் இரு ஆட்களும் தன் இரு பக்கத்தில் வர வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டையை சுற்றி பார்க்க புறப்பட்டான். தான் தப்பித்து ஓடிவிடாமல் பார்த்து கொள்ளவே அவர்கள் தன்னுடன் வருகிறார்கள் என்பதை பற்றி அவனுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. கோட்டை வாசல் வழியாக வெளியே யாரையும் போகவிடாமல் பார்த்து கொள்ளும்படி கட்டளை பிறந்திருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. ஆனாலும் அவன் அன்று முன்னிரவுக்குள் தப்பித்துச் சென்றே தீர வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் வந்துவிட்டால் பிறகு தப்பிச் செல்வது இயலாத காரியம். உயிர் பிழைத்திருப்பதே முடியாத காரியமாகிவிடும். ஆகவே தஞ்சை கோட்டைக்குள் வந்தியத்தேவன் அங்கும் இங்கும் அலைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய மனம் தப்பிச் செல்லும் வழிகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டே இருந்தது. முதலில் இந்த யம கிங்கர்களிடமிருந்து தப்ப வேண்டும். பின்னர் கோட்டையிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டும். எப்படி தப்புவது அதுதான் தெரியவில்லை. பார்க்க போனால் இவர்களிடமிருந்து தப்புவது பெரிய காரியமில்லை. இரண்டு பேரையும் ஒரு வினாடி நேரத்தில் தாக்கி கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம். ஆனால் எங்கே ஓடுவது? தஞ்சை கோட்டையை பழுவேட்டரையர்கள் எவ்வளவு பலப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி. அவர்களுடைய அனுமதியின்றி தஞ்சை கோட்டைக்குள் காற்று கூட நுழைய முடியாது என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். யமனும் வர முடியாது என்று சக்கரவர்த்தியே இன்று காலையில் சொன்னார். அத்தகைய கோட்டையிலிருந்து எப்படி செல்வது? இந்த இருவரையும் தொட வேண்டியதுதான். அவர்கள் உடனே கூச்சல் கிளப்பிவிடுவார்கள். அடுத்த கணத்தில் நான் பாதாள சிறைக்கு போக நேரிடும் அல்லது உயிரிழக்க நேரிடும். இவர்களை தாக்குவதில் பயனில்லை. தாக்காமல் தந்திரத்தினாலேயே தப்பிக்க வேண்டும். அப்படி தப்பித்த பிறகு கோட்டையிலிருந்து வெளியேற வழி தேட வேண்டும். எவ்வளவு பலமான கோட்டையாய் இருந்தாலும் ரகசிய சுரங்க வழி இல்லாமல் போகாது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அது யாருக்கு தெரிந்திருக்கும்? தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தாலும் அதை எனக்கு சொல்லுவார்களா? இப்படி பல வகையாக சிந்தித்துக் கொண்டே நடந்த போது சட்டென்று பழுவூர் இளையராணியின் நினைவு வந்தது. இந்த கோட்டைக்குள் யாராவது எனக்கு உதவி செய்வதாயிருந்தால் அந்த மாதரசி தான் செய்யக்கூடும். அதுவும் சந்தேகம்தான். ஆனால் ஆழ்வார்க்கடியானின் பெயரை சொல்லி ஏதேனும் தந்திர மந்திரம் செய்து பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு முதலில் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தாலும் நான் அங்கே ராணியை பார்க்கச் செல்வது இந்த தடியர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் இவர்கள் போய் சின்ன பழுவேட்டரையரிடம் சொல்லிவிடுவார்கள். அதிலிருந்து என்ன விபரீதம் நேருமோ யார் கண்டது? ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அரண்மனையில் நாம் இருக்கும்போது அவரே வந்துவிட்டால் என்ன செய்வது? சிங்கத்தின் குகைக்குள் நாமாக சென்று தலையை கொடுப்பது போல் ஆகிவிடுமே. வந்தியத்தேவனுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய வாயும் கண்களும் சும்மா இருந்து விடவில்லை. பின்னோடு வந்தவர்களை அது என்ன, இது என்ன, அது யார் அரண்மனை, இது யார் மாளிகை, இது என்ன கட்டடம், அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனுடைய காதுகள் இது பெரிய பழுவேட்டரையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்ற மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தன. அவனுடைய கண்களோ அப்புறமும் இப்புறமும் நாலாப்புறமும் கவனமாக பார்த்து கொண்டு வந்தன. அப்படி பார்த்து வந்தபோது ஒரு விஷயம் அவன் கண்கள் வழியாக மனதிலே நன்கு பதிந்தது. கோட்டைக்குள்ளே பிரதான வீதிகள் விசாலமாயும் ஜனப்போக்குவரவு நிறைந்ததாயும் இருந்த போதிலும் சந்து பொந்துகளும் ஏராளமாக இருந்தன. மரமடர்ந்த தோட்டங்களும் அதிகமாக இருந்தன. அந்த சந்து பொந்துகளின் வழியாக சென்று அடர்ந்த தோட்டங்களுக்குள் புகுந்து மறைந்து கொள்வது அசாத்தியமான காரியமல்ல. ஒரு நாள் இரண்டு நாள் கூட தலைமறைவாக இருப்பது சாத்தியம்தான். ஆனால் யாரும் பாராத சமயத்தில் மறைந்து கொள்ள வேண்டும். யாரும் தேடாமலும் இருக்க வேண்டும். சின்ன பழுவேட்டரையர் அவருடைய கணக்கற்ற ஆட்களை தேடுவதற்கு ஏவிவிட்டால் மறைந்திருப்பது சாத்தியமல்ல. அல்லது யாருடைய வீட்டுக்குள்ளாவது புகுந்து அடைக்கலம் பெற வேண்டும். அம்மாதிரி தஞ்சை கோட்டைக்குள் எனக்கு அடைக்கலம் யார் கொடுப்பார்கள்? பழுவூர் ராணி கொடுத்தால்தான் கொடுத்தது. நம்முடைய கற்பனா சக்தியை எல்லாம் பிரயோகித்து அவளிடம் கதை கட்டி சொல்லி அவளை நம்பும்படி செய்ய வேண்டும்.
அதற்கு முதலில் இவர்களிடமிருந்து தப்பித்து நழுவ வேண்டும். ஆஹா, இது என்ன கோஷம்! இது என்ன ஆர்ப்பாட்டம்! இவ்வளவு கூட்டமாக போகிறார்களே, இவர்கள் யார்? தெய்வமே, என் பக்கத்தில் இருக்கிறாய் என்பதில் சந்தேகமில்லை. இதோ ஒரு வழி புலப்படுகிறது, இதோ ஒரு துணை தோன்றுகிறது. குறுக்கு வீதியில் ஒரு திருப்பத்துக்கு வந்ததும் பிரதான வீதி வழியாக ஒரு பெரிய கும்பல் வாத்திய கோஷ ஜெயகோஷ முழக்கங்களுடன் போய்க் கொண்டிருந்ததை பார்த்து வந்தியத்தேவன் மேற்கண்டவாறு நினைத்தார். அந்த கும்பலில் சென்றவர்கள் வேளக்கார படையினர் என்பதை தெரிந்து கொண்டார். வழக்கம் போல் மகாராஜாவை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறுகின்றார்கள் போலும். இந்த கூட்டத்தில் தான் கலந்துவிட்டார். ஆஹா, அப்போதற்கு இதை காட்டிலும் வேறு சிறந்த உபாயம் என்ன? பின்னோடு வருகிறவர்கள் அவ்வளவு சுலபத்தில் தன்னை விட்டுவிட மாட்டார்கள். தான் கூட்டத்தில் கலந்தால் அவர்களும் கூட தொடர்ந்து வருவார்கள். கோட்டை வாசல் வழியாகவும் வெளியேற எளிதாக இராது. வாசல் காவல் செய்வோர் அவ்வளவு ஏமாந்தவர்களாக இருந்து விடுவார்களா? தன்னை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்திவிட மாட்டார்களா? ஆயினும் ஒரு பிரயத்தனம் செய்து பார்க்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை. கடவுளே பார்த்து காட்டியிருக்கும் இந்த வழியை உபயோகித்துக் கொள்ளாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இல்லை. வழக்கம் போல் பின்னோடு வந்தவர்களை பார்த்து, இது என்ன கூட்டம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வேளக்கார படை என்று சொன்னதும் அந்த படையை பற்றிய விவரங்களை கேட்கலானார். அத்தகைய வீரப்படையில் தானும் சேர்ந்துவிட விரும்புவதாகவும் ஆகையால் நெருங்கி பார்க்க வேண்டும் என்றும் சொன்னான். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வேளக்கார படையை அணுகினான். சிறிது நேரத்தில் முன்னால் தாரைதப்பட்டை முழக்குகிறவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேளக்கார படை கூட்டத்தில் கலந்துவிட்டான். கூட்டம் மேலே போக போக இவனும் ஒரே இடத்தில் நில்லாமல் மேலும் கீழும் அப்பாலும் இப்பாலும் நகர்ந்து கொண்டிருந்தான். வேளக்கார படை வீரர்களை காட்டிலும் அதிக உற்சாகத்துடன் கோஷங்களை செய்தான். அவ்வீரர்களில் சிலர் இவனை உற்று உற்று பார்த்தார்கள். இவன் யார், பைத்தியக்காரன் என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். மிதமிஞ்சி மதுபானம் செய்தவன் போல் இருக்கிறதே என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவனை தடுக்கவோ அப்புறப்படுத்தவோ முயலவில்லை. அவனுடன் வந்த சின்ன பழுவேட்டரையர் ஆட்களோ வேளக்கார படைக்குள் நுழைய துணியவில்லை. எப்படியும் அவன் வெளியில் வருவான், அப்போது மீண்டும் பற்றிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வேளக்கார படையின் ஓரமாக சற்று விலகியே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அச்சமயம் வீதியில் எதிர்ப்புறமாக தயிர் கூடையுடன் வந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ வேளக்கார படைக்கு ஒதுங்கி ஒரு சந்தில் நின்றாள். அந்த வீரர்களில் ஒருவன், அம்மா, தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தயிர் தருகிறாயா என்று கேட்டான். அந்த பெண் துடுக்காக, தயிர் இல்லை, கன்னத்தில் இரண்டு அரை வேணுமானால் தருகிறேன். அதை கேட்ட ஒரு வீரன், ஓஹோ, அதைத்தான் கொடுத்து விட்டு போ என்று அந்த பெண்ணை அணுகிச் சென்றான். தயிர்கார பெண் பயந்து ஓடினாள். வீரன் அவளை தொடர்ந்து ஓடினான். அவளை பிடித்துக் கொண்டு வருவதற்காக இன்னும் இரண்டு வீரர்கள் ஓடினார்கள். ஓடியவர்கள் அனைவரும் தலைக்கு தலை ஒவ்வொரு விதமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடியபடியால் விஷயம் என்னவென்பதே யாருக்கும் தெரியவில்லை. ஏதோ தமாஷ் என்று மட்டும் எல்லோரும் எண்ணினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் வல்லவரையன். அந்த ஒரு கணத்தில் அவன் மனதிற்குள் தீர்மானத்துக்கு வந்துவிட்டான். தீர்மானிப்பதும் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்றுவதும் வந்தியத்தேவனுக்கு ஒன்றுதான் என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். தீர்மானித்த பிறகு தயங்குவது என்பது அவனுடைய இயற்கைக்கு விரோதமானது. எனவே என்று கூவிக்கொண்டே வந்தியத்தேவனும் தயிர்கார பெண்ணை துரத்திக் கொண்டு ஓடியவர்களை தொடர்ந்து தானும் ஓடினான். அந்த பெண் சற்று தூரம் ஓடி ஒரு குறுகிய சந்தில் திரும்பினாள். பின்தொடர்ந்து ஓடியவர்கள் அங்கே போய் பார்த்தபோது தயிர்கார பெண்ணை காணவில்லை. மாயமாய் மறைந்து விட்டாள். துரத்தி வந்த வீரர்களும் அவளை பற்றி அப்புறம் கவலைப்படவில்லை, திரும்பிவிட்டாள்.
வந்தியத்தேவன் மட்டும் திரும்பவில்லை. அந்த பெண் புகுந்து சென்ற சந்து வழியாகவே மேலும் ஓடினான். இன்னும் இரண்டு மூன்று சந்துகள் புகுந்து திரும்பிய பிறகே ஓட்டத்தை நிறுத்தி மெதுவாக நடக்கலுற்றான். வேளக்கார படை சாதாரணமாக கோட்டையிலிருந்து வெளியேறும் நேரம் சூரிய அஸ்தமன நேரம் அல்லவா? வந்தியத்தேவன் இப்போது புகுந்து சென்ற சந்துகளில் ஏற்கனவே இருள் சூழ்ந்துவிட்டது. இருபுறமும் சில இடங்களில் மதில் சுவராக இருந்தது. சில இடங்களில் செடி கொடிகள் அடர்ந்த வேலியாக இருந்தது. வந்தியத்தேவன் எங்கும் நிற்காமல் போய்கொண்டே இருந்தான். திசையை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பெரிய வீதிகளில் புகாமல் சந்து பொந்துகளின் வழியாக புகுந்து போனால் எப்படியும் கோட்டை வெளிச்சுவரை அடைந்தே தீர வேண்டும். கோட்டை வெளிச்சுவரை அடைந்த பிறகு என்ன செய்வது என்பதை பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம். யோசித்து யுக்திகள் கண்டுபிடிப்பதற்குத்தான் இரவெல்லாம் நேரம் இருக்கிறதே. சற்று நேரத்திற்கெல்லாம் நன்றாக இருட்டிவிட்டது. அவன் சென்ற பாதை கடைசியில் ஒரு மதில் சுவரில் வந்து முடிந்தது. இருட்டில் நடந்து வந்த வந்தியத்தேவன் அச்சுவரின் மேல் லேசாக மோதிக்கொண்டான். சுவர் என்று மட்டும் தெரிந்தது. அது என்ன சுவர், எவ்வளவு உயரமான சுவர் என்பது ஒன்றும் தெரியவில்லை. அநேகமாக அது கோட்டை மதில் சுவராகவே இருக்கலாம். அப்படியானால் இங்கேயே உட்கார்ந்து விடுவதுதான் சரி. சிறிது நேரத்துக்கெல்லாம் சந்திரன் உதயமாகும், அப்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவரை ஒளிந்திருப்பதற்கு இதைக் காட்டிலும் நல்ல இடம் இருக்க முடியாது. இத்தனை நேரம் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் திரும்பி போய் சொல்லியிருப்பார்கள். கோட்டை தளபதி தன்னுடைய ஆட்களை நாலாபுரமும் ஏவியிருப்பார். ஒருவேளை வேலைக்கார படையுடன் நான் வெளியேறியிருக்கலாம் என்று சந்தேகிப்பார். கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். தேடட்டும் தேடட்டும், நன்றாக தேடட்டும். அவர்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டு நான் இக்கோட்டையை விட்டு தப்பித்துச் செல்லாவிட்டால் நான் வானர் குலத்தவன் அல்ல, என் பெயரும் வந்தியத்தேவன் அல்ல. ஆனால் சந்திரன் உதயமாகி நிலா அடிக்கத் தொடங்கிவிட்டால் பழுவேட்டரையர் ஆட்களுக்கும் வசதியாக போய்விடுமே. என்னை தேடி இங்கே வந்தாலும் வந்து விடுவார்கள். வந்தால் வரட்டும், தாராளமாய் வரட்டும். இந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒளிந்து கொண்டால் யார்தான் தேடி கண்டுபிடிக்க முடியும்? இப்படி எண்ணிக்கொண்டே சுவரின் மீது சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் உட்கார்ந்தான். இளம் பிள்ளையாதலாலும் பகலெல்லாம் அலைந்து களைத்திருந்தபடியாலும் கண்ணை சுழற்றிக் கொண்டு தூக்கம் வந்தது. மேலக்காற்றில் மரக்கலைகள் ஆடி ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உண்டாக்கிய சத்தம் தாளாட்டு பாடலைப் போல மயக்கத்தை உண்டு பண்ணியது. அப்படியே தூங்கிவிட்டான். அவன் தூக்கம் நீங்கி கண்விழித்த போது சந்திரன் உதயமாகி கீழ்வானத்தில் சிறிது தூரம் மேலே வந்திருந்தது. அடர்ந்த மரக்கிளைகளின் வழியாக நிலா வெளிச்சம் வந்து சுற்றுப்புற காட்சிகளை அரைகுறையாக அவனுக்கு காட்டியது. தனது நிலை என்னவென்பதை வந்தியத்தேவன் ஞாபகப்படுத்திக் கொண்டான். சுவரில் சாய்ந்தபடி தான் தூங்கிவிட்டது அவனுக்கு வியப்பை அளித்தது. அதைக் காட்டிலும் துயில் நீங்கி விழித்துக் கொண்டது ஆச்சரியம் அளித்தது. தன்னுடைய துயிலை நீக்கி விழிக்க செய்த காரணம் யாது? ஏதோ ஒரு குரல் கேட்டது போல் தோன்றியதே. அது மனித குரலா, அல்லது விலங்கின் குரலா, அல்லது இரவில் விழித்திருக்கும் பறவையின் குரலா? குரல் கேட்டதுதான் உண்மையா? வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான். அரைகுறையான நிலா வெளிச்சத்தில் செங்குத்தான சுவர் தெரிந்தது. ஆஹா, இது கோட்டை சுவராக இருக்க முடியாது. கோட்டை சுவர் இன்னும் உயரமாக இருக்கும். ஒருவேளை வெளிக்கோட்டை சுவருக்குள்ளே இன்னொரு சிறிய கோட்டை சுவராக இருக்குமோ, அல்லது பெரியதொரு அரண்மனை தோட்டத்தின் மதில் சுவரோ? அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்தியத்தேவன் எழுந்தான். ஒரு கணம் அவனுடைய இருதய துடிப்பு நின்று போயிற்று. வயிற்றில் உள்ள குடல் மேலே மார்பு வரை விம்மி வந்து அடைத்தது. அவ்வளவு பீதி உண்டாயிற்று. அதோ அந்த மதில் சுவருக்கு மேலேயுள்ள மரக்கிளையில் இருப்பது என்ன? மரங்களில் வசிக்கும் வேதாளம் என்னும் பிசாசை பற்றி அவன் கேட்டிருந்த கதைகள் பலவும் நினைவுக்கு வந்தன. ஆனால் வேதாளம் பேசுமா? மனித குரலில் பேசுமா? அதுவும் பெண் குரலில் பேசுமா? இந்த வேதாளம் அவ்வாறு பேசுகிறதே, என்ன சொல்கிறது என்று கேட்கலாம். என்ன ஐயா, சுவரில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டாயா? எத்தனை தடவை கூப்பிடுகிறது? இது வேதாளம் அல்ல, மனிதகுலத்து பெண்மணிதான் பேசுகிறாள். மரக்கிளையின் மீது உட்கார்ந்திருப்பவள் ஒரு பெண்மணிதான். இது என்ன கனவா, அல்லது உண்மையிலே நடப்பதா? அழகுதான்,
இன்னும் தூக்கம் கலையவில்லை போலிருக்கிறது. இதோ ஏணியை வைக்கிறேன், ஜாக்கிரதையாக ஏறி வா, கீழே விழுந்து தொலைக்காதே. இப்படி சொல்லிக்கொண்டே அப்பெண் சுவரின் உட்புறத்திலிருந்து மெல்லிய மூங்கிலால் ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் சுவர் ஓரமாக வைத்தாள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லைதான். ஆனாலும் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை, தன்னை தேடி வரும் சந்தர்ப்பத்தை அவன் விட்டுவிடுவானா? வருகிறது வரட்டும், பிறகு நடப்பது நடக்கட்டும். இப்போது இந்த ஏணியில் ஏறலாம். சுவரின் உச்சியை அடைந்து பிறகு மற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏணியில் முக்கால் பங்கு அவன் ஏறிய போது அந்த பெண் மறுபடியும், நல்ல தாமதக்காரன் நீ, அங்கு இளையராணியம்மாள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே நீ மதில் சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய். அப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் ஏணியிலிருந்து நழுவி விழுந்துவிட இருந்தான். நல்ல வேளையாக அங்கே சுவரில் நீட்டிக்கொண்டிருந்த கல்லை பிடித்துக் கொண்டு சமாளித்தான். இளையராணி என்றால் பழுவூர் இளையராணியாகத்தான் இருக்கும். நான் இங்கே வந்து உட்கார்ந்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? மாய மந்திரம் ஏதோ அவள் அறிந்திருக்க வேண்டும். என்னை பார்ப்பதில் அவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட காரணம் என்ன? ஒருவேளை வேறு எவனுக்காகவோ வைத்த ஏணியில் நான் ஏறிவிட்டேனா? எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், முன் வைத்த காலை பின் வைக்க முடியாது. எல்லாம் சற்று நேரத்தில் தெரிந்து போய்விடுகிறது. சுவரின் உச்சியருகில் வந்ததும் அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் தூக்கிவிட்டாள். அப்போது நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் அடித்தது. இதற்குள் ஆச்சரியப்படும் சக்தியையே வந்தியத்தேவன் இழந்துவிட்டான். அதனால்தான் அவளுடைய முகம் வேளக்கார படையினர் துரத்திய தயிர்கூடைக்காரியின் முகம் போல தோன்றியும் அவன் சுவரிலிருந்து தவறி விழவில்லை. இன்றிரவு இதற்கு மேல் என்னென்ன வியப்பான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வியப்படைவதற்கு இடமில்லைதான். ஏன் விழித்துக் கொண்டு சுவர் மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய்? ஏணியை எடுத்து உள்ளே இறக்கிவிட்டு குதி சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் சரசரவென்று மரக்கலையிலிருந்து கீழே இறங்கினாள். வந்தியத்தேவன் அவள் கூறியவாறே செய்தான். அவன் இறங்கிய இடம் ஒரு விஸ்தாரமான தோட்டம் என்று தெரிந்தது. சற்று தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனையின் மாட கூட கோபுரங்களும் சிகரங்களும் மங்கிய நிலா வெளிச்சத்தில் சொப்பன உலக காட்சியைப் போல தோன்றின. அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காக வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான். உடனே அந்த பெண் என்று சொல்லி உதட்டில் விரலை வைத்து எச்சரித்து விட்டு முன்னால் நடந்தாள். வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து சென்றான்.